இன்கம் டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாம் அவங்களோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்றதுக்கான அந்த பீரியடை கவர்மெண்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா ஒரு இன்கம் டேக்ஸ் பேயர் வந்து எந்த ஒரு பெனால்ட்டியுமே இல்லாம அவரோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணிக்கிற அந்த ஃபேஸ் வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு பெனால்ட்டியுமே சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட் எவ்வளவு நாள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வர May 31, 2024 இருக்குல்லையே, அதுதான் அந்த டெட்லைன் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் குள்ள ஒருத்தர் ஆதார் கார்டையும் பான் கார்டையும் கண்டிப்பா லிங்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்கம் டேக்ஸோட ரெகுலேஷன் படி ஒரு டேக்ஸ் பேயர் கண்டிப்பா அவரோட பயோமெட்ரிக் ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணிருக்கணும். ஒருவேளை அவர் அப்படி பண்ணல அப்படின்னா அவர்கிட்ட நிறைய பெனால்டிஸ் பிடிப்பாங்க. அதுலயும் குறிப்பா டிடிஎஸ் எல்லாம் வந்து ஒரு 20% வரைக்கும் பெனால்டியா பிடிச்சிருவாங்க, அதிகமா பிடிச்சிருவாங்க. சோ டிடிஎஸ் வந்து 20% அப்படிங்கும் போது அது வந்து ஒரு பெரிய தொகையா தான் இருக்கும். சோ டாக்ஸ் பேஸ்க்கு எல்லாமே இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்துட்டு இருந்துச்சு. இந்த ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணணும் அப்படிங்கறது முன்னாடியே கவர்மெண்ட் அறிவிச்சிருந்தாங்க. அதோட மட்டும் இல்லாம அதுக்கு டெட்லைனா கடந்த June 30, 2023 அறிவிச்சிருந்தாங்க. அந்த டேட் குள்ள எல்லாரும் கண்டிப்பா லிங்க் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி லிங்க் பண்ணாம இருந்திருக்காங்க. கவர்மெண்டோட அபிஷியல் டேட்டா படி இதுவரைக்கும் 11 கோடி பேருக்கும் மேல ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணாம வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த நிதியாண்டுல அப்படின்னு பாக்கும்போது நிறைய பேர் இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்றாங்க இல்லையா, அப்போ அவங்க கிட்ட இருந்து நிறைய டிடிஎஸ் பிடிச்சதுக்கான மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கு. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆயிட்டு எதனால இவ்வளவு டாக்ஸ் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கான்சிகன்சஸ் எல்லாம் பேசியிருக்காங்க. அதை பத்தி அவங்க வந்து கவர்மெண்ட் கிட்டயும் முறையிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு முறையிட்டதுனால டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஆதார் கார்டையும் பான் கார்டையும் நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்டென்ஷன் பீரியட ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதை பத்தின அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை கடந்த April 24 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் அவங்க வந்து அறிவிச்சிருந்தாங்க. அந்த அறிவிப்புல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இதுவரைக்கும் ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணாத டாக்ஸ் பேயர்ஸ் எல்லாமே லிங்க் பண்ணிக்கலாம். இந்த டியூரேஷன்ல உங்களுக்கு அந்த பெனால்ட்டியா பிடிக்கிற டிடிஎஸ் அமௌண்ட் அதிகமா பிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த மாதிரி எந்த ஒரு பெனால்ட்டியுமே நாங்க வந்து பிடிக்க மாட்டோம். சோ நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கோங்க, அதுக்கு டெட்லைனா May 31, 2024 அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இது இன்கம் டாக்ஸ் பேயர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்க இன்னும் உங்களோட ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா இப்பவே லிங்க் பண்ணிக்கோங்க. அது எப்படி லிங்க் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான், அதை இப்போ பார்க்கலாம். இதை நீங்க லிங்க் பண்றதுக்கு IncomeTaxIndiaEfiling.gov.in அப்படிங்கிற கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்டுக்கு போங்க. அந்த வெப்சைட்ல குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த குயிக் லிங்க்ஸ் அப்படிங்கறத நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதுல லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். சோ லிங்க் ஆதாரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அங்க உங்களோட பான் கார்டு நம்பர் கேட்பாங்க. சோ அதுல நீங்க உங்க பான் கார்டு நம்பரை என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்ல உங்களோட நேம், மொபைல் நம்பர், ஆதார் கார்டு நம்பர் இதெல்லாம் கேட்பாங்க. சோ இதெல்லாம் நீங்க கரெக்டா ஃபில் பண்ணி அகைன் நீங்க வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு, அதாவது உங்க ஆதார் கார்டோட லிங்க் ஆயிருந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். சோ அந்த கோடை நீங்க வந்து கரெக்டா என்டர் பண்ணிட்டு அகைன் நீங்க வந்து அந்த வேலிடேட் அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு வந்து பான் கார்டோட லிங்க் ஆயிரும். சோ இவ்வளவு சிம்பிளான ப்ராசஸ் தான் இது. இன்னும் நீங்க ஒரு இன்கம் டாக்ஸ் பேயரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏன் இந்த டிடிஎஸ் எல்லாம் வந்து நமக்கு அதிகமா பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற டவுட்ல நீங்க இருந்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டும் பான் கார்டும் என்ன ஒரு ஸ்டேஜ்ல இருக்குன்னு பாருங்க. அது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, உங்களோட ஆதார் கார்டு இன்ஆக்டிவா இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு, இன் ஆப்ரேட்டா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. இந்த இன்ஆக்டிவ் அப்படின்னா உங்களோட கார்டு டிஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், அதாவது உங்களோட பான் கார்டு டிஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதை வச்சு நீங்க டிரான்சாக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. இல்ல இன் ஆப்ரேட்டா இருக்கு அப்படின்னா இன் ஆப்ரேட்டுக்கு என்ன அர்த்தம்னா உங்களோட ஆதார் கார்டும் பான் கார்டும் லிங்க் ஆகாம இருக்குன்னு அர்த்தம். இன் ஆப்ரேட் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஈஸியா இதை வந்து லிங்க் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஆப்ரேட் ஆயிடும். சோ நீங்க ஈஸியா டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து இந்த மாதிரி டிடிஎஸ் எல்லாம் அதிகமாவும் பிடிக்க மாட்டாங்க, ரொம்ப பேசிக்கான அளவுல தான் பிடிப்பாங்க. சோ நீங்க ஒரு டாக்ஸ் பேயரா இருக்கீங்க அப்படின்னா இன்னும் இந்த ரெண்டு கார்ட்ஸையும் நீங்க வந்து லிங்க் பண்ணல அப்படின்னா இப்பவே லிங்க் பண்ணிடுங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.